ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய ஸ்ரீ கார்டனிங் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான பூக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி பயன்படுத்தலாம், இதுக்கு தேவையான உரங்கள் என்ன, அப்புறம் வந்துட்டு இதுக்கு என்ன மண்கலை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மேரிகோல்டு. மேரிகோல்டில் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பூ வெரைட்டிஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக எல்லா பக்கமே வளரும், சரிங்களா? மேரிகோல்டு வந்துட்டு நம்ம எப்படி பயன்படுத்த அப்படின்னா, இதுக்கு வந்து பெருசாக நீங்கள் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் தேவைப்படாது, சரிங்களா? இது வந்து எல்லா பக்கமும் நார்மலாக வளரக்கூடியது, ஓகேங்களா? இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம கிச்சன் வேஸ்ட்டில் இருக்குல்லங்க, அதை வந்து நான் அதுக்கு கொடுப்பேன், சரிங்களா? அடுத்து வந்துட்டு பழைய சாப்பாட்டு தண்ணி, ஓகேங்களா? இதில் தான் கொடுப்பேன். பெருசாக வேறு எதுவும் நான் வந்து இது பண்ண மாட்டேன். இது நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால நிறையா இருக்குங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து எல்லோ கலர்ஸ் வர்றதுனால உங்களுக்கு வந்து பூச்சி, அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வரும், பட்டர்ஃப்ளை, வண்டுக்கள் வரும். இது வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாலினேஷன் வந்து சூப்பராக நடக்கும். ஏன்னா வந்து பூச்சிகள் வண்டுகள் உங்களுக்குலாம் வந்துச்சுனாவே பாலினேஷன் நடக்கிறதுனால நமக்கு வந்து அறுவடை வந்து நல்லா கிடைக்கும், சரிங்களா? தக்காளி செடிலாம் பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் பேக்குக்கு ஒன்று வச்சுருங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பேக்லேயும் ஒவ்வொன்று வச்சுருப்பேன், சரிங்களா? இப்படி வைக்கிறதுனால என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு அறுவடை நமக்கு கிடைக்கும். ஒரு ஒரு துளுக்குமல்லி அது பக்கத்தில் வந்துட்டு, அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடியோ இல்லை வந்து செடி வகையோ வந்து வச்சுருவேன், சரிங்களா? அப்படி வைக்கும்போது என்ன ஆகுன்னா, வண்டுக்கள் பூச்சிகள் வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அறுவடை கொடுக்கும், அதுபோக மகனசக்கு நடந்தே இருக்கும், சரிங்களா? இது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது பூக்கள் டெய்லியும் பூத்து பூத்து உங்களுக்கு வந்து இதாகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சில ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா வந்துட்டு காஞ்சி போன மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பிடுங்கி விட்ருங்க. பிடுங்கி விட்டிங்கனாவே இந்த வந்து வந்துகிட்டே இருக்கும். இது பெருசாக பராமரிப்பு தேவையில்லை, ஆனால் வந்துட்டு ஒவ்வொரு மாடி தோட்டத்திலும் இதை வந்து வச்சுருந்தா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அறுவடை கிடைக்கும். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.